Yeah, so it was the first premiere of our movie Sabhaapathy, and I saw the audience reaction first. So this is my first movie, so it was really special for me to watch, and I was so excited, and I was also, I don't know, all kind of you know, emotion I had, and I would request to everyone to do watch our Sabhaapathy movie, and I promise you will enjoy. Thank you. Padam super arke. Santhanam anna pudhu muyarchi eduthirukkaru vera level arke. Fulla MS Baskar appa vandu vera level la pannirukkaru. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த படத்துல நானும் ஒரு பாட்டா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எம்எஸ் பாஸ்கர் அப்பா வந்து வேற லெவலில் சிரிக்க வச்சிருக்காப்புல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க, அதாவது அந்த யாராக இருந்தாலும் உண்மையாக உழைச்சாக்கா யாரும் ஏமாத்தமாக இருந்தால் கண்டிப்பாக ஜெயிக்கலான்றது சொல்லியிருக்காங்க. வேற லெவலில் பண்ணியிருக்காரு. சூப்பர் சூப்பர், ரொம்ப சந்தானா வேற லெவலில் பண்ணியிருக்காரு. நம்ம டைரக்டர் சார் நடிச்சிருக்காரு இதில், நல்ல மெசேஜ். சூப்பர் சூப்பரா இருக்கு படம். சூப்பர் சூப்பர் சூப்பர், ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்னை விட என்னோட ஃபேன்ஸ் இல்லை, என்னோட ஃப்ரெண்ட்ஸு அவங்க தான் வந்து எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக தேட்டரில் பார்க்குறப்ப ஒரு பயங்கர ஹாப்பி. ஆ, அம்மா அப்பா எல்லாம் கடலூரில் வேல்முருகன் தேட்டரில் எல்லாம் பார்த்துருக்காங்க. சூப்பர், ஃபோன் அப்பா ஃபோன் பண்ணார். சூப்பர், ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. கண்டிப்பா ஒரு நாளைக்கு வந்து இது ஒரு நாள் கண்டிப்பா நடக்கும்னு இருந்தது. கண்டிப்பா ஒரு நாளைக்கு அண்ணாவோட படம் வந்து பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருந்தது. ஸோ அண்ணன் கூட வந்து பார்த்துட்டேன். ப்ளஸ் இந்த படம் வந்து ஆக்சுவலி சூப்பரா இருக்கு. எண்டில் வந்து ஒரு மெசேஜ், அது நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலி புரியல அழிச்சிச்சு. ஸோ எல்லாருமே இந்த படம் கண்டிப்பா வந்து பார்க்கணும். லைஃப்ல என்ன என்ன தேவையோ அதுதான் வந்து இந்த அண்ணன் வந்து அவரு சுத்தி தான் பார்த்துருந்தேன். எல்லாரும் எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னு அண்ணன் பார்த்துருந்தேன். மிச்சபடி அண்ணன் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. மொதல் படம் சூப்பர். மொதல் படத்தில் நான் வந்து மொதல் படம் இல்லை தியேட்டரில் மொதல் படம் அண்ணன் கூட வந்து பார்த்தது வந்து செம்ம ஹாப்பி. தேங்க்யூ சார். எல்லாத்துக்குமே வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஒரு ஒரு 7-8 படம் பண்ணியிருக்கேன். எல்லாமே வந்து ஃபெப்புக்குள்ளே எல்லாம் ரிலீஸ் ஆகுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாம். அதாவது உங்களுக்கு தான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் எங்களை சேர்க்குறீங்க. சூப்பர், மக்களும் சந்தோஷப்படுறாங்க. ப்ரெஸ்ஸு மீடியா எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். நல்லா தான் ப்ரோ இருந்தது. பார்க்கலாம் ப்ரோ. சந்தானா எல்லாம் சந்தானம் நடிக்கல எந்த ப்ரோ இட்டு இல்லை. நல்லா தான் ப்ரோ இருக்குது. அவர் நடிக்க அவருக்காகவே பார்க்கலாம் ப்ரோ. ஃபன்னுக்காக பார்க்கலாம் ப்ரோ. ப்ரோ 4-5 சீனில் தான் வந்தார். 4-5 சீனில் வந்தாலும் நல்லா மாசாக பண்ணி கொடுத்துறாரு. போர் அடிக்கிற சீனு எதுவுமே சொல்ல முடியாது ப்ரோ. ப்ரோ போர் அடிக்காது ப்ரோ, உள்ளே போய் பார்க்கலாம் ப்ரோ. இப்போ எல்லாத்தையும் சொல்லிட்டா வரோம், இதுலேயே சொல்லிட்டா எல்லாத்தையும் பார்த்துட்டா எப்படி பார்ப்பாங்க? உள்ளே போய் பார்க்க சொல்லுங்கள். அல்டிமேட் ப்ரோ கொஞ்சம் சின்ன குறையாக இருந்தது. ஹீரோ தங்கச்சி நல்லா இருந்தது. ஹீரோயின் பார்க்கலாம் ப்ரோ, ஒரு வாட்டி பார்க்கலாம். ஆனால் ஹீரோயின் தங்கச்சி 4-5 வாட்டி பார்க்கலாம். வெட்டி இது வந்து எல்லாம் நேர்மையாகணும்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு. வாய்த்துக்கு வாய்களுக்கும் ஊனம் போட்டுறவங்களை பற்றி எடுத்துக்காட்டாக சொல்லிக்கிறாப்புல படம் நல்லா தான். இலக்காரமாக பேசக்கூடாது, பரவாயில்ல இல்லை. எல்லாம் சொல்லுவானுங்க படம் நல்லா இல்லைன்னு. நல்லா தான் ஆகுது. அவங்க எடுக்கிறது அவங்க நடிக்கிறது தானே தெரியும் கஷ்டம் நம்மளுக்கு. இங்கே எந்த உக்காந்து பார்க்கும் போது நம்மளுக்கு தெரியாது. நடிக்கிற போது நாங்களே பார்த்தியா? நம்ம உக்காந்து பார்க்கும் போது தெரியாது, நடிக்கும் போது தான் அவனுக்கு தெரியும் கஷ்டம். அவன் சொல்கிறான் படம் நல்லா இல்லைன்னு, அதுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அவ்வளோ லட்ச லட்சமாக போட்டுக்கிறாங்க. எந்த படத்தாலும் நடிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். அவன் அசால்ட்டாக பேசுவான், நடிப்பான், அவன் நடிக்க மாட்டான். அதெல்லாம் படம் நல்லா தானே ஆகுது. அதான் அப்போ தான் அத்தடி டிக்கெட் தருவாங்க. அவ்வளோதான் ஒரு படம் அல்டிமேட் தான். நம்ம அண்ணன் பொறுத்த வரைக்கும் ஓகே தான். நமக்கு ரொம்ப பிடிக்கும் சந்தன அண்ணன். அவரோட படம் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. வேறு அதாவது புகழ வந்து ஃபஸ்ட் ஆஃப் நான் இப்போ ஃபஸ்ட் டைம் ஸ்க்ரீனில் பார்க்குறோம். அவர் வந்து குக்கித்து கோமெல்லாம் பார்த்துக்கிறோம். அவர் இப்போ பார்த்துருக்கோம். அவரோட கண்டென்ட் நம்மோ அவரோட கான்செப்ட் நம்மோ பண்ணியிருக்காப்புல. ஓகே நல்லா தான் இருக்குது. நல்லா பிரச்சனை இல்லை ப்ரோ. எங்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே சரி, இன்றைக்கி சந்தானம் ஹீரோ ஆனால் சரி, அன்றைக்கி எங்களும் வந்து அவர் வந்து என்னையுமே காமெடியாக பார்த்துருக்கோம். எங்கள் அண்ணன் ஹீரோ தான். ஆனால் இருந்தாலும் அவர் காமெடியை சித்து எவனுமே கிடையாது. கவுண்டு மனுஷன் தவிர வேறு யாருமே கிடையாது ப்ரோ. வேறு ஆ ஹீரோயின்லாம் புது முகமாக இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்கள கண்டு அவங்கள வந்து ஹீரோயின் லைக் பண்ணுறப்ப கேளுங்க. நாம் சந்தானம் லைக் பண்ணுறவங்க புரியுதுங்களா? நம்ம சந்தானம் கோசம் மட்டும் தான் பேசுவோம். மியூசிக் ஓகே ப்ரோ, நல்லா இருக்குது. நல்லா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல பிரச்சனை இல்லை. ஆ படம் நல்லா தான் இருந்துச்சு. சந்தானம் கொஞ்சம் செட்டில் தான் நடிச்சிருக்காரு. ப்ரொடியூசர் தான் கொஞ்சம் அவசரப்பட்டாருன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இந்த டைம் இந்த படங்களும் அது அந்தளவுக்கு இப்போ போகலை. இல்லை மக்கள் இப்போ மழை இந்த சீசன் போச்சு இல்லை,
இன்றைக்கி ஒரு ரெட் அலர்ட் கொடுத்துருக்கேங்க. கொஞ்சம் ஒரு நெக்ஸ்ட் வீக் போல் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் ரொம்ப டஃப் கொடுத்துருக்கோம். அடுத்த வாரம் படத்தவங்க எல்லாமே டஃப் கொடுத்துருக்கோம். ஆனால் படம் ஓவரலாக ஜாலியாக இருக்குது, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பஸ் மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் சிரிப்பாக இருக்குது. பட் சந்தானுக்கு ரொம்ப செட்டில்டாக பண்ணியிருக்காரு, அந்த அளவுக்கு யாருமே கலாச்சாரம் எதுவுமே பண்ணலை, கதைக்காலமாக நடிச்சிருக்காரு. பட் நல்லாயிருக்கு. ஒரு சின்ன கருத்துக்கள், இப்போ எப்படி சொல்லணும்னா, நிறைய பேர் இருக்காங்க ஒரு சில பிரச்சனைகள் உடம்புல இருக்கும், அந்த பிரச்சனையை பற்றி அவர் பேசியிருக்காரு. ஆமாம், அது எப்படியாக இருந்தாலும் நம்ம எப்படியா நம்ம மனசு தான் காரணம், நம்ம எப்படி ஒழுங்கமாக இருக்கிறோமோ அது மட்டும்தான் காரணம். அந்த சில கதையோட சேர்த்து நல்லா பண்ணியிருக்காங்க, உண்மையாக செட்டில்டாக நல்லா பண்ணியிருக்காங்க. கதைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் எம்எஸ் பாஸ்கரோட சேர்ந்த காம்பினேஷன்ஸ் தான் கொஞ்சம் வயிறு வலிக்குது, ரொம்ப லாஃபாக இருக்குது. அவரோட காம்பினேஷன்ஸில் வர சீன்ஸ் எல்லாமே நல்லாவே இருக்குது. புகழ் கம்பேர் பண்ணும்போது எம்எஸ் பாஸ்கர் அண்ட் சந்தனம் காம்பினேஷனே செம்மையாக தான் இருந்துச்சு. பட் புகழ் வர்றது கூட அவர் கதை ரிலேட்டடாக வந்துட்டு போயிடுறாரு, அந்தளவுக்கு ஒரு சிரிப்பெலாம் வரல. பட் எம்எஸ் பாஸ்கர் அண்டு சந்தனம் அந்த சீன் வந்தோம் ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு பிளாஸ்ட் மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலாக. பட் மாதிரி நல்லா தான் இருக்குது படம். இல்லை, அந்தளவுக்கு காமெடி சீக்வன்ஸ் கொடுக்கலன்னா அவருக்கு அந்தளவுக்கு அமையலன்னு நினைக்கிறேன். அவர் பண்ணது கூட அமையலை அவர் ஆக்சுவலாக. பட்டு எம்எஸ் பாஸ்கரும் சந்தனமும் சும்மா வந்து நிற்கிறாங்க, ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கும்ல வடிவேல் கிட்ட, அது இவங்க ரெண்டு பேர்கிட்ட மேட்ச் ஆகிருக்கு. அந்த பாடி லாங்குவேஜ்க்கே எங்களுக்கு சிரிப்பு வருது, எம்எஸ் பாஸ்கரோட பாடி லாங்குவேஜ்க்கு அது சிரிப்பு வருது. பட் புகழ் வந்து பேசுகிற டைலாக்ஸ் இருக்குது, பட் அந்தளவுக்கு இல்லை. பட் இந்த பாடி லாங்குவேஜ் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, வடிவேல் மாதிரி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. வடிவேலுக்கு சில இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகல, அது மாதிரி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆ, மியூசிக் ஓகே, ஆவரேஜாக பண்ணியிருக்காங்க. பட்டு இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிருக்கலான்னு தோணுச்சு எனக்கு. மியூசிக் மட்டும் ஒரே ஒரு சாங் மட்டும் கொஞ்சம் ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த சாங் ஒரு மெலடி சாங் இல்லையே, போர் அடிக்கிற மாதிரியே இல்லையே, இல்லை ஃபுல்லாக காமெடியாக ஒரு அதான் சொல்கிறேன்னா ஃபுல்லாக ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் நல்லா தான் போச்சு. ஓகே, ஃபைன், சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. ஆனா வந்து ஹீரோயினி வந்து அண்ணனுக்கு ஏத்த மாதிரி குடுக்கல, ஹீரோயினி ரொம்ப முக்கிய ஆகுது. இன்கேஸ் நான் கூட பார்க்க மாட்டேன்னு வச்சுங்களேன், அண்ணனுக்கு அது மாதிரி குடுத்துருக்காங்க. அத்தாட்டி சுதிகாசன், அமலா பாலி, அது மாதிரி என்ன ட்ரெண்டிங்காக போடுவாங்க, மியா கலீஃபா எல்லாம் லைக் பண்ணுவாங்க. அண்ணனுக்கு வந்து ஹீரோயினி தான் கொஞ்சம் கம்மியாக குடுத்துருக்காங்க, அண்ணன் வேற லெவலில் இருக்கிறாரு, ஹீரோயினி கம்மியாகிறாங்க, அவ்வளோதான் கதை. நான் புகழுக்கு வந்து தரமான காமெடியன்னு அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல, நல்லா வாய்ப்பு கொடுத்தா அவர் சத்தியமாக தரமாக பண்ணுவா போல, அவர் மேலே நம்பிக்கை இருக்குது. இல்லை இந்த சீன் வந்து அவருக்கு ஷார்ட்டாக கொடுத்துக்கிறாங்க, அவரையும் ஒரு ஆக்டர் அதான் கூட ஃப்ரெண்ட் ஆக்டரில் போட்டு அதுமாரி பண்ணால் புகழ் அவருக்கு ஏற்ற சேலஞ்சாக அவர் மஜாவாக பண்ணுவார்ண்ணா, அவ்வளோதாண்ணா. மியூசிக்கு ஏதோ ஒரு அளவுக்கு இருக்குதுண்ணா, அவ்வளோதான், அந்தளவுக்கு இல்லை மியூசிக் அந்தளவுக்கு எதுவும் ஒர்த்து இல்லை. ஆமாம், ஹீரோயினி மியூசிக்கு புகழ் கொஞ்சம் படத்துலலாம் கொஞ்சம் தரமான வாய்ப்புகள் கொடுக்கணும், கொஞ்சம் நிறைய வாய்ப்பு கொடுக்கணும். ஏன்னா புகழ் வந்து விஜய் சூப்பர் டிவிலேருந்து நான் பார்ப்பேன், புகழ் காமெடிலாம் பிடிக்கும், அவருக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும். இதை நீங்கள் மீடியாவில் போட்டால் அவர் கொஞ்சம் ரீச் ஆகும், அவருக்கு நல்லா வாய்ப்பு கிடைக்கும். அண்ட் சப்ஸ்கிரைப் டாப் தமிழ் நியூஸ். தேங்க்யூ.